தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்திவைப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இது சம்பந்தமான அறிவிப்பு எப்போது வரும்? ஏற்கனவே 3ஆம் தேதி தொடங்க இருந்த அந்த ஒரு தேர்வு மட்டும் மாத கடைசிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சு எப்போ விவரங்கள் தெரிய வரும்? மணிமாறன், தமிழகத்தில் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்தி வைப்பது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் ராஜரஞ்சன் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் தற்போது பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த +2 பொதுத் தேர்வு மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதத்தில் நிறைவு பெற்றுவிடும். ஆனால் இந்த ஆண்டு இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாகவும், அதே போல தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற காரணத்தினாலும் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது மே 3ஆம் தேதி தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த கொரோனா பெருந்தொற்று என்பது மிக அதிகமாக ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொடுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த +2 பொதுத் தேர்வை நடத்தினால் மாணவர்கள் கொரோனா மாணவர்களுக்கு அந்த பாதிப்பு என்பது ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தற்போது இந்த தேர்வை ஒத்திவைப்பதா என்பது குறித்த ஆலோசனை என்பது தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய அரசு ஒரு முடிவினை எடுத்து CBSE அந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில், அதை மத்திய அரசை பின்பற்றி மாநிலத்திலும் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது ஒத்திவைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டபடி மே 3ஆம் தேதி தொடங்குவதாக இருந்த பொதுத் தேர்வு என்பது அந்த ஒரு வகுப்புக்கு அந்த பாடத்திற்கு மட்டும் அந்த மே 3ஆம் தேதி என்பது மாற்றி பின்னர் அதாவது கடைசியாக வைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை தமிழக அரசு கடந்த வாரம் வெளியிட்டிருந்தது. தற்போது ஒரு வார காலத்துமாக இந்த பாதிப்பு என்பது மிக மிக அதிகமாக பதிவாகி வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலையில் இந்த பொதுத் தேர்வை நடத்தினால் நிச்சயமாக மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் +2 வகுப்புக்கான பொதுத் தேர்வு என்பது நிச்சயமாக ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக இருக்கிறது. எப்போது அறிவிப்பு வரும் என்பதை பார்த்தோம் என்றால், இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டு முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்பட்டு இதனுடைய முடிவை தமிழக அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இன்றோ நாளையோ நிச்சயமாக அதற்கான அறிவிப்பு, இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. தலைமைச் செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிடுவதற்கான ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வழக்கமாகவே மார்ச் மாதம் +2 வகுப்புக்கான தேர்வு என்பது நடத்தப்பட்டுவிடும். ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் காரணமாகவும், கொரோனா நோய் தொற்று காரணமாகவும் மே மாதம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதனிடையில் இந்த பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நாளை தொடங்குவதாக ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் பிராக்டிக்கல் எக்ஸாமும் தொடர்ச்சியாக தள்ளி வைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது. அதற்கான பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு தன்னுடைய முடிவை தமிழக அரசு விரைவில் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மணிமாறன், இப்போ கல்லூரி தேர்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, நிறுத்தி வஞ்சதெல்லாம் வந்து இணைய வழியில நடத்துறதுக்கு தமிழக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்கு. நாங்க இணைய வழியில அந்த தேர்வுகள்லாம் நடத்த போறோம். அது மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இணைய வழியில தேர்வு நடத்த வாய்ப்பு இருக்கா ஸ்டாலின்? மணிமரன், அதாவது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பொறுத்தவரை ஒவ்வொரு மாணவருக்கும் மிக முக்கியமான ஒரு தேர்வாக அமையும். அந்த அடிப்படையில் கல்லூரிகளை போன்று ஆன்லைன் மூலமாக தேர்வை நடத்துவது என்பது சாத்தியப்படாத ஒன்றுதான் என்பதுதான் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் தமிழகத்தில் நிலவக்கூடிய அந்த சூழலை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு என்பது ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதே தவிர, ஆன்லைன் மூலமாக பொதுத் தேர்வை நடத்துவதற்கான எந்த திட்டமிடலும் தற்போது வரை பள்ளி கல்வித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் ஒத்திவைக்கப்பட்டாலும் எப்போது தேர்வு என்பது நடத்தப்படும் என்ற அந்த தேதியை கூட தமிழக அரசு பின்னர் தான் அறிவிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படும். என்றால் இன்றைய சூழலை பொறுத்து தற்போது இந்த நோய் தொற்று என்பது மிக அதிகமாக ஒவ்வொரு நாளும் பதிவாகி வரக்கூடிய நிலையில், தற்போது நிலையில் இந்த தேர்வை ஒத்திவைத்துவிட்டு அதன் பிறகு தேதியை கூட பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையில் தான் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக தேர்வை நடத்துவதற்கான எந்தவிதமான முடிவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தற்போது வரை மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது நிலையில் ஒத்திவைத்துவிட்டு எப்போது நடத்தலாம் என்பதை குறித்து மட்டுமே இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து